students now we are going to see about limiting reagent limiting reagent அப்படினா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி stoichiometry அப்படினா என்னன்னு பார்த்தறலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் stoichiometry gives relationship between reactant and product in a balanced chemical equation ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது பேலன்ஸ்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அந்த ரியாக்டன்ட் சைடில் இருக்க மாலிகுல்ஸும் ப்ராடக்ட் சைடில் இருக்கிற மாலிகுல் அதாவது எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறத நம்ம பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோலில் எல்லா சைடுமே பேலன்ஸாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஓகேவா ஸ்டாய்க்கியோமெட்ரி அப்படின்னா ஃபுல்லி பேலன்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இப்போ லிமிட்டிங் ரியேஜெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் லிமிட்டிங் ரியேஜெண்ட்ஸ் அப்படின்னக்குள்ளே அதுக்கு நம்ம ஒரு லிமிட்டிங் ரியேஜெண்ட் அப்படின்னா இப்போ ரியாக்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக்கலாக எடுத்துக்கிறோம் அதாவது எந்த ஒரு அளவில்லாமல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ரியாக்ஷன் நடக்குது ரியாக்ஷன் நடக்கக்குள்ள எந்த ரியாக்டன்ட் வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகுதோ அதாவது ரியாக்ஷனில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுற அந்த ரியாக்டன்ட் தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா லிமிட்டிங் ரியேஜெண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம் இதே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற அந்த ரியாக்டன்ட் வந்து நம்ம எக்ஸஸ் ரியேஜெண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஓகேவா ஃபுல்லாக கன்சியூம் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி ப்ரோடக்ட் ஃபார்ம் ஆகிடும் ஸோ ஆஃப்டர் ஃபார்மிங் த ப்ரோடக்ட் அந்த ரியாக்டன்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா இட் ஸ்டாப் த ரியாக்ஷன் ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும் ரியாக்ஷன் நடக்கிறத லிமிட் பண்ணிடும் ஸோ அதனால தான் இந்த ரியாக்டண்ட்டை நம்ம லிமிட்டிங் ரியேஜெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை நம்ம எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சல்ஃபர் பிளஸ் 3 ஃப்ளூரின் கிவ்ஸ் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட் 1 மோல் ஆஃப் சல்ஃபர் 3 மோல் ஆஃப் ஃப்ளூரின் கூட கம்பைன் ஆகி ரியாக்ட் ஆகி உனக்கு 1 மோல் ஆஃப் சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஸோ இப்போ இதில் நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக்கலாக நம்ம ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதாவது 3 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் 12 மோல்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ உனக்கு எவ்வளோ ப்ராடக்ட் கிடைக்கும் இந்த ரியாக்ஷனில் லிமிட்டிங் ரியேஜெண்ட் யார் தென் எக்ஸஸ் ரியேஜெண்ட் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போது இந்த இடத்துல சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு 3 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 3 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் நம்ம எடுத்திருக்கோம் இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா 1:3 ரேஷியோவில் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா 3 இங்கே வந்து 3 மோல்ஸ் இருக்குது 1 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட 3:3 9 மோல்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் தான் உனக்கு தேவைப்படும் ஸோ அப்போ 3 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ கூட ரியாக்ட் ஆகும் 9 மோல்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த சைடும் வந்து 1 மோல் அப்போ இங்கே 3 மோல் கிடைக்குமா 3 சல்ஃபர் எக்ஸா ஃப்ளூரைடு உனக்கு ஃபார்ம் ஆகும் 3 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் எக்ஸா ஃப்ளூரைட் ஃபார்ம் ஆகும் ஸோ இப்போ இங்கே 3 மோல் ஃபுல்லாக கன்சியூம் ஆகிடுச்சு ஆனால் இங்கே 12 மோல் கொடுத்துருக்காங்க 9 மோல் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம் மீதி எவ்வளோ இருக்குது எக்ஸஸ்ஸாக 3 மோல்ஸ் ஆஃப் ஃப்ளூரின் உனக்கு எக்ஸஸ்ஸாக இருக்கு சோ அப்ப இந்த ரியாக்ஷன்ல எக்ஸஸ் ரியேஜெண்ட் வந்து ஃப்ளூரின் லிமிட்டிங் ரியேஜெண்ட் ஃபுல்லா கன்சூம் பண்ணது யாரு சல்ஃபர் தான் சோ 3 சல்ஃபர் அப்படின்றது லிமிட்டிங் ரியேஜெண்ட் உனக்கு கிடைச்சிருக்கிறது 3 சல்ஃபர் ஹெக்ஸா ஃப்ளூரைட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு சோ எக்ஸாம்பிள் புரியுதாமா அதாவது எது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆயிருக்கோ அதை தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜெண்ட் நம்ம சொல்வோம் சோ இந்த ரியாக்ஷன்ல சல்ஃபர் லிமிட்டிங் ரியேஜெண்ட் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2ல பார்த்தோம் அப்படின்னா அமோனியா ஓகேவா இது வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி 1 மோல் ஆஃப் யூரியா இதுக்கு நேம் வந்து யூரியா இங்கே வாட்டர் மாலிகுல் 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் கிடச்சிருக்கு அதாவது அமோனியா வந்து 2 மோல் கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் ஸோ 2:1 ரேஷியோவில் உனக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு ஸோ உனக்கு இங்கே ஸ்டாய்க்கியோமெட்ரிக்கலி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்த ரியாக்ஷனில் மோல் கொடுத்துருக்காங்க செகண்ட் ரியாக்ஷன் வந்து கிராம்ஸில் அதாவது மாஸில் கொடுத்துருக்காங்க 646 கிராம் அமோனியா எடுத்துக்கிறீங்க 1144 கிராம் கார்பன் டை ஆக்சைடு நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ உனக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ப்ரோடக்ட் உனக்கு கிடச்சிருக்கு இதில் லிமிட்டிங் ரியேஜெண்ட் எது எக்ஸஸ் ரியேஜெண்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கிராமில் கொடுத்துருக்கிறத மொதல் நம்ம மாஸாக கண்ணும் அதாவது மோலாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் NH3-ஓட மாஸ் NH3 அப்படின்னா நைட்ரஜனோட மாஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம் நைட்ரஜனுக்கு வந்து 14
hydrogen ku 1 inga ethana hydrogen irukku 3 hydrogen irukku so 3 is equal to 17 so in the mass ala inga kuduthirukku gram value vandu namba molecular mass divide pandrom 17 ala divide panina 38 moles unakku irukku adhavadhu idhula 38 moles vandu unakku ammonia irukku adhe mari carbon dioxide ku vandu namma enna kandupidikrom mass kandupidikkanum co2 CO2 அப்படினக்குள்ள கார்பனுக்கு 12 ஆக்ஸிஜனுக்கு 1 க்கு 16 2 16 ஆர் 32 ஈக்குவல் டு 44 சோ அந்த 44 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா 26 மோல்ஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும் ஓகேவா புரியதா இல்லையா தென் நெக்ஸ்ட் 1 வந்து பார்த்தோம் அப்படினா 38 மோல்ஸ் எடுத்துறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 2:2:1 ரேஷியோல இன்வால் ஆகுது அமோனியா வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு அளவு தேவைப்படுது கார்பன் டை ஆக்சைடு 1 அளவே உனக்கு போதும் சோ அப்ப 2:1 க்கு சரியா இருக்கா அப்படினு சொல்லி நம்ம அமோனியாவை செக் பண்ணலாம் அதாவது 38 மோல்ஸ் இருக்கு இது 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படினா 19 அப்படிங்கிறது 1 மோல் அப்ப 38 மோல்ஸ் ஆஃப் அமோனியா எவ்வளவு கூட ரியாக்ட் ஆகும் 19 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கூட உனக்கு ரியாக்ட் ஆகும் சோ அப்ப 38 மோல்ஸ் எடுத்துக்கறோம் இங்க 19 மோல்ஸ் நம்ம எடுத்துக்கறோம் ஆனா இருக்குது வந்து பார்த்தோம் அப்படினா 26 மோல் நமக்கு கிடைச்சிருக்கு ஆனா 19 ஏ வந்து போடும் சோ 1 மோலோட அளவு 19 கண்டுபிடிச்சிருக்கோம் சோ எல்லா சைடுமே அது ஈக்குவலா தான் இருக்கும் சோ இங்க 1 மோல் ஆஃப் யூரியானக்குள்ள இங்கேயும் 19 மோல்ஸ் ஆஃப் யூரியா கிடைக்கும் 19 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும் சோ அப்ப ரியாக்ஷன்ல அமோனியா ஃபுல்லி இன்வால்வ் ஆயிருக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கனா எவ்வளவு இருக்கு 26 ல 19 தான் உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு சோ அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 7 இருக்கு ஓகேவா சோ அப்ப இந்த இடத்துல எக்ஸஸ் எது கார்பன் டை 7 மோல் ஆஃப் CO2 தான் எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்ப லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு அமோனியா 38 ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா தான் உங்களுக்கு என்னது லிமிட்டிங் ரியேஜென்ட் எக்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 மோல்ஸ் ஆஃப் CO2 ஓகேவா எவ்வளவு உங்களுக்கு மோல்ஸ் ஆஃப் யூரியா கிடைச்சிருக்கு 19 மோல்ஸ் ஆஃப் யூரியா 19 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ரியாக்ஷன்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓகேவாமா ஸ்டாப் டாபிக் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ரிடாக்ஸ் இதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா அப்படின்னு வச்சுக்கோங்க REDOX அதாவது எந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ரிடக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிடேஷன் ரெண்டு ரியாக்ஷனும் வந்து நடந்தது அப்படின்னா அந்த ரியாக்ஷனும் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இன் விச் கெமிக்கல் ரியாக்ஷன் ஹேஸ் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் டேக் பிளேஸ் தட் ரியாக்ஷன் இஸ் கால் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் பார்த்துருக்கோம் தென் நெக்ஸ்ட் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட கான்செப்ட் உனக்கு ஆக்சிடேஷன்னா என்ன ரிடக்ஷன்னா என்ன அப்படின்றது நீங்கள் டென்த்துலேயே படிச்சிருப்பீங்க வாட் இஸ் ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகேவா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் இதுவே வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட் இதுக்கு ஆப்போசிட் வந்து ரிடக்ஷன் என்னது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இதுதான் வந்து கிளாசிக்கல் கான்செப்ட் அதாவது பழைய கான்செப்ட் இதுதான் ஆனால் இந்த கான்செப்டை ஏன் வந்து நம்ம ஒத்துக்கலை அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் அடுத்தது பார்க்கலாம் Fe4Fe+3O2 Fe கூட ஆக்சிஜன் வந்து பைண்ட் ஆகுது ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் பைண்ட் வித் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது ஹைட்ரஜன் சல்ஃபைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ரிடக்ஷன் ஸோ எப்பயுமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எழுதக்குள்ள டெஃபினிஷனையும் எழுதிட்டு வித் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நம்ம எழுதணும் ஓகே தென் நெக்ஸ்ட் 1 ஆனால் எல்லா அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லா ரியாக்ஷன்லையுமே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆயிருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ புதுசாக ஒரு கான்செப்ட் தேவைப்பட்டுச்சு என்ன கான்செப்ட் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் எலக்ட்ரான் கான்செப்டை வச்சு எப்படி நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபார் ஆக்சிடேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம் எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அது ரிடக்ஷன் நம்ம சொல்வோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா Fe2+ இங்கே Fe3+ மாறியிருக்கு ப்ளஸ்ஸாக மாறியிருக்குன்னா ஒரு மைனஸ் சார்ஜ் ரிமூவ் ஆயிருக்கு அதாவது எலக்ட்ரானை இது லாஸ் பண்ணியிருக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது என்னது ஆக்சிடேஷன் இங்கே பாருங்கள் Cu2+ ரெண்டு எலக்ட்ரானும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த 2+ வந்து தென் நெக்ஸ்ட் 1 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலிகுல் நம்ம எடுத்துக்கிட்டு அல்ஜிப்ரால இருக்க மாதிரியே தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் எப்படி அப்படின்றத பாருங்கள் ஃபார் H2SO4 ஒரு ஹோல் மாலிகுல் இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு அயான்ஸ் எதுவுமே இல்லை ஃபுல் ஆஃப் மாலிகுலாக இருக்குது அப்படின்னா A=0 இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ எப்படின்னு பாருங்கள்
அதாவது எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2 ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நம்பர் என்னவோ அது வந்து இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் சல்ஃபர் 1 தான் இருக்கு அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு 4 சோ 4 ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 வா இருக்கணும் ஓகேவா சப்போஸ் இந்த H2SO4 ல இந்த ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படினா என்னவா மாறிடும் அப்படின்னா SO4 2 மைனஸாக மாறிடும் ஸோ அப்போ இந்த SO4 2 மைனஸோட சார்ஜ் என்னவா இருக்கும்னா இதோட அயானுக்கு நம்ம பார்த்தோம் இல்லை ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் 1 மைனஸ் அப்படின்னா மைனஸ் 1 அதே மாதிரி இங்கே சார்ஜ் என்ன இருக்கு 2 மைனஸ் அதனால இது மைனஸ் 2 தான் இதனோட ஆக்சிடேஷன் நம்பர் ஓகே எக்ஸப்ஷன் கேஸஸும் இதில் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா HClல வந்து அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் 1 ஏன்னா இது அயனைஸ் ஆகக்குள்ளே இங்கே ஹெச் ப்ளஸ் அயனைஸ் ஆகும் இதே சோடியம் ஹைட்ரைடில் இருக்கக்குள்ள ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து உனக்கு மைனஸ் 1 ஏன்னா இங்கே ஹைட்ரைடாக இருக்குது அயனைஸ் ஆகக்குள்ள ஹெச் மைனஸாக இருக்கும் ஏன்னா ஹெச் ஹைட்ரஜனை விட சோடியம் வந்து ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மைனஸ் 1 அப்படின்னு உனக்கு வரும் ஹைட் அப்படின்னு பார்க்கக்குள்ள அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மைனஸ் 1ஆக இருக்குது சூப்பர் ஆக்சைடில் மைனஸ் ஆஃபாக இருக்குது ஸோ இதை தான் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சிஜன் இன் டைஃப்ளூரைட் ஃபார்முலா வந்து OF2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 2ஆக இருக்குது எப்படின்னு பார்க்கலாம் ஆக்சிஜனுக்கு எப்பயும் போல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ளூரின் இருக்குது ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மைனஸ் 1 எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அப்படி பார்க்கக்குள்ளே X=+2 அப்படின்னு வருது ஓகே நான் 2 எக்ஸாம்பிள் சம் வந்து உனக்கு கொடுத்துருக்கேன் புக்கில் உனக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அது எப்படின்றத பார்க்கலாம் இப்போ கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்க ஆட்டமுக்கு வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் கார்பனுக்கு இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் ஆக்சிஜனுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் என்னது -2 நான் சொல்லியிருக்கேன் ஸோ 2 × -2 நான் போட்டிருக்கேன் கார்பனுக்கு எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 4 ஸோ அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இஸ் 4 தென் குரோமேட் அயான் கொடுத்துருக்காங்க குரோமேட் அயானில் குரோமியத்துக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ குரோமியத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கல குரோமியம் எத்தனைமா இருக்குது 2 இருக்குது ஸோ இது குரோமியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது ஸோ ஐ புட் எக்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது 7 இருக்குது ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -2 இது ஒரு அயான் அயானிக் ஸ்டேட் வந்து -2 அப்படின்னு இருக்குது ஸோ -2 நம்ம போடுறோம் இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா X=6 அப்படின்னு கிடைக்கும் புக்கில் நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் உனக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் புக் ரீட் அவுட் பண்ணக்குள்ளே அதை நீங்கள் போட்டு பாருங்கள்